விண்ணதிரும் கோஷங்களுடன் கோட்டாகோ கமவிற்கு வாகன ஊர்வலமாக அழைத்து வரப்பட்ட 13 பேர். இலங்கை திவால் நிலைக்கும் கீழே தள்ளப்பட்டுள்ளது. முக்கிய பிரபலம் வெளியிட்ட தகவல். இலங்கைக்கு உதவ முன் சஜித்திடம் அனுமதி கோரிய இந்தியா. நாடகங்களை அரங்கேற்றுவது பிரயோசனமற்றது. கர்தினால் ஆவேசம். இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கும் வரை நெருக்கடி தொடரும். கோவிந்தன் கருணாகரம். இலங்கைக்கு ஒரு துளி எரிபொருள் கூட இல்லை. பகிரங்க அறிவிப்பு. நாளை வேலை நிறுத்த போராட்டம் தொடர்பில் வெளியான தகவல். மகிந்தவின் உருவத்துடன் போராட்ட களத்தில் சடலமாக காட்சியளித்த நபர். ஜனாதிபதி செயலகத்தின் முன்பாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட ஊடகவியலாளர்கள். இனி விரிவான செய்திகள். எதிர்காலத்தில் இலங்கையின் கடன் கடிதங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் ஒரு துளி எரிபொருளை கூட இலங்கைக்கு கொண்டு வரப்போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நாடு பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதே தவிர அரசியல் நெருக்கடி அல்ல எனவும், அதனை நிவர்த்தி செய்வதற்கு அனைவரும் தேசிய ஒருமித்த கருத்துக்கு முன்வர வேண்டுமெனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவேளை தற்போது நாட்டில் எஞ்சியிறக்கும் டொலர்களை எரிபொருள் தாங்கி போன்று பதிவிறக்கம் செய்ய முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளின் போராட்டத்தை முன்னெடுத்திருந்த தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படாத வரை பாதுகாப்பு அமைச்சுக்கே அதிகளவு நிதியை செலவிட வேண்டி ஏற்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய தினம் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் உரையாற்றியவர், உள்நாட்டு போர் மௌனிக்கப்பட்ட பின்னர் கொண்டுவரப்பட்ட வரவு செலவு திட்டங்களிலும் பாதுகாப்பு அமைச்சுக்கே அதிக அளவில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரச தலைவர் கோட்டாபய ராஜபக்சவுக்கு எதிராக சிங்கள மக்கள் முன்னெடுத்துள்ள போராட்டத்தை தமிழ் மக்கள் நடத்தியிருந்தால் அவர்களுக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மகா சங்கத்தினரின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டியது அனைத்து அரசியல் தலைவர்களது பொறுப்பாகும். அரச தலைவருக்கும் பிரதமருக்கும் ஏற்ற வகையில் சட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளமை கவலைக்குரியது. இதுபோன்ற செயல்பாடுகளை இப்போதிலிருந்தாவது நிறுத்தி புதிய ஆரம்பம் ஒன்றுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று சகல அரசியல் தலைவர்களிடமும் கேட்டுக்கொள்வதாக பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். பரிசுத்த பாப்பரசரின் அழைப்பின் பேரில் வத்திக்கான் சென்றிருந்த பேராயர் நேற்று புதன்கிழமை நாடு திரும்பினார். இதன்போது கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே இதனை தெரிவித்தவர் மேலும் குறிப்பிடுகையில், நாடகங்களை அரங்கேற்றுவது பிரயோசனமற்றது. நாட்டு மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்குவது அரசியல் தலைவர்களின் பொறுப்பாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச ஊடக சுதந்திர தினமான நேற்று கொழும்பில் ஊடகவியலாளர்கள் கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட, கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட மற்றும் கடத்தப்பட்டு தாக்கப்பட்டு விடுவிக்கப்பட்ட ஊடகவியலாளர்களுக்கு நீதி வேண்டியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கை உழைக்கும் ஊடகவியலாளர்கள் சங்கம், இலங்கை இளம் ஊடகவியலாளர்கள் சங்கம் ஆகியவற்றின் ஏற்பாட்டில் இந்த போராட்டம் நடைபெற்றது. கொழும்பு காலி முகத்திடலில் அமைக்கப்பட்டுள்ள முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்கவின் சிலைக்கு முன்னால் ஒன்று கூடிய இளம் சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் பேரணியாக ஜனாதிபதி செயலகம் வரை சென்றனர். அவர்கள் ஜனாதிபதி செயலகம் முன் நீதி வேண்டி கோஷங்களை எழுப்பி கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மதகுருமார்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் ஆகியோரும் கலந்து கொண்டனர். இலங்கைக்கு உதவுவதற்கு முன்னர் இந்திய அரசாங்கம் எனது பரிந்துரையை கேட்டுள்ளது என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தொடர்ந்தும் பேசிய அவர், இலங்கைக்கு உதவ வேண்டுமா வேண்டாமா என்று இந்திய அரசு என்னிடம் கேட்டது. அது நல்ல யோசனையா என்று கேட்டார்கள். நான் பொய் சொல்லவில்லை. இலங்கை மக்களுக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்று அவர்களிடம் சொன்னேன். அதன் பிறகுதான் இலங்கைக்கு உதவ இந்தியா தீர்மானித்துள்ளது என்று நாடாளுமன்றத்தில் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான GSP+ சலுகையை ரத்து செய்ய வேண்டாம் என்று ஐரோப்பிய ஒன்றியத்திடம் கோரிக்கை வைத்துள்ளேன். நாங்கள் பொறுப்பான கட்சியாக செயல்பட்டோம் என்று சஜித் பிரேமதாச குறிப்பிட்டுள்ளார். தேசத்தை ஒழுங்கமைக்க அரசாங்கத்தின் எந்தவொரு வெளிப்படையான மற்றும் உண்மையான முயற்சியையும் நாங்கள் ஆதரிப்போம். அரசாங்கம் நன்கொடையாளர் மாநாட்டை நடத்த வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றேன். மேலும் ஐக்கிய மக்கள் சக்தியிலுள்ள நாங்கள் அத்தகைய நடவடிக்கையை ஆதரிப்போம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய பொருளாதார நெருக்கடி காரணமாக நாடு தழுவிய ரீதியில் நாட்டின் பல்வேறு இடங்களில் மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமர் உள்ளிட்டவர்கள் உடனடியாக பதவி விலக வேண்டுமென கோரி நாடு முழுவதும் போராட்டங்களை மக்கள் முன்னெடுத்து வருகின்றனர். மேலும் ஜனாதிபதி செயலகம் மற்றும் அலரி மாளிகையை முற்றுகையிட்டு தொடர் ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் அலரி மாளிகைக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை போன்று உடையணிந்து சிவப்பு நிற சால்வையுடன் சடலமாக காட்சியளித்துள்ளனர். இந்த போராட்டத்தின் போது மலர் வளையம் வைத்து அந்த நபருக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது.
இதேவேளை நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய ஆர்ப்பாட்டத்துக்காக அலரி மாளிகைக்கு முன்பாக கட்டப்பட்டிருந்த தற்காலிக கூடாரங்களை அகற்றுவதற்கு போலீசார் இன்று நடவடிக்கை எடுத்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பொல்துவ சந்தையில் உள்ள நாடாளுமன்ற நுழைவாயில் பகுதியில் அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் இன்றிரவு காளிமுக்குத்திடல் போராட்ட பகுதிக்கு வாகன ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டுள்ளனர். பொல்துவ சந்தையில் உள்ள நாடாளுமன்ற நுழைவாயில் பகுதியில் அரசாங்கத்துக்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்ட நிலையில் சம்பவம் காரணமாக அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டிருந்தது. அப்பகுதியில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் ஆண்கள் என 12 பேர் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் இவர்கள் அரசுக்கு எதிராக காலை முகத்திடலில் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போராட்ட பகுதிக்கு வாகன ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டுள்ளதுடன் காலை முகத்திடல் ஆர்ப்பாட்டக்காரர்கள் வரவேற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு கையிருப்பு 50 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு கீழ் குறைந்துள்ளதாக நிதியமைச்சர் அலி சப்ரியின் அறிவிப்பின்படி இலங்கை திவால் நிலைக்கும் கீழே தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா இதனை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பேசிய அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பும் கையிருப்பு மிக குறைந்த அளவுக்கு குறையும்போது மேலும் வீழ்ச்சியடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா எமக்கு ஏற்கனவே 5 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன் வழங்கியுள்ளதாகவும் வெளிநாட்டு கையிருப்பை அதிகரிப்பதற்கான வழிகளை கண்டுபிடிக்க தவறினால் நாடு மேலும் நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையினால் பெறப்பட்ட கடன்களை மறுசீரமைக்க சீனா மறுத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 3 பில்லியன் அமெரிக்க டாலர் கடனை கோரி ஜப்பானிய பிரதமருக்கு ஜனாதிபதி கடிதம் எழுதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் சாதகமாக பதிலை காட்டியுள்ளதாக அறிந்தோம். அதுதான் தற்போது எமக்கு உள்ள ஒரே நம்பிக்கை. அந்த கடனை பெற்றுக்கொள்ள தவறினால் நாங்கள் கடுமையாக சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு விகிதாசாரத்தில் வரி விகிதம் 7.5 உள்ளது. ஒரு நாடு எப்படி இவ்வளவு குறைந்த வரி விகிதத்தில் இயங்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாளை மே 6 வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கப்படவுள்ள வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என அத்தியாவசிய சேவைகளை வழங்கும் நிறுவனங்களின் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தீர்மானித்துள்ளதாக அரசு தலைவர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. குறுகிய அரசியல் ஆதாயங்களை அடைவதற்காக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலை நிறுத்தம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். தங்களுடைய சேவைகளை தடையின்றி வழங்குவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதாக அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர். நேற்று மாலை கொழும்பு கோட்டையில் உள்ள அரசு தலைவர் மாளிகையில் அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்சவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே தொழிற்சங்க பிரதிநிதிகள் இதனை தெரிவித்துள்ளனர். திட்டமிட்ட வேலை நிறுத்தம் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக அல்லகென்றும் பல அரசியல் கட்சிகளின் நலனுக்காகவும் நடத்தப்பட்டதாக தொழிற்சங்க பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தற்போது நிலவும் பொருளாதார நெருக்கடியை அதிகப்படுத்தவும் மக்களை ஒடுக்கவும் இந்த வேலை நிறுத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனவே நிலைமையை புரிந்து கொண்டு மக்களின் வாழ்வில் அசம்பாவிதம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டிய அனைத்து ஊழியர்களின் கடமையும் பொறுப்பும் என தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க புதிய வழிமுறைகளை கடைபிடித்து அரசியல் பிளவுகளிலிருந்து விலகி செல்ல வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய அரசு தலைவர் பொருளாதார நெருக்கடியை தீவிரப்படுத்துவதே வேலை நிறுத்தங்களின் பின்னணியில் உள்ள அரசியல் நோக்கமாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமையை உணர்ந்த பின்னர் நிறுவனங்களை வீழ்ச்சியடைய அனுமதிக்காமல் இருப்பது இன்றியமையாதது என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் 28 வேலை நிறுத்தத்தை பொருட்படுத்தாமல் தமது கடமைகளை ஆற்றிய தொழிலாளர்களுக்கு நன்றி தெரிவித்த அரசு தலைவர் நிலைமையை புரிந்து கொண்டு மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு அனைத்து தொழிற்சங்கங்களையும் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைச்சர்களான திலும் அமனுகம மொகாண்டி சில்வா, காஞ்சன விஜயசேகர, பிரிமித பண்டார தென்னகோன், பாராளுமன்ற உறுப்பினர் காமினி லொகுகே, அரசு தலைவரின் செயலாளர் காமினி செனரத், போக்குவரத்து, மின்சாரம் மற்றும் எரிசக்தி மற்றும் துறைமுகம் மற்றும் கப்பல் அமைச்சர்களின் செயலாளர்கள், நிறுவனங்களின் தலைவர்கள், தொழிற்சங்க பிரதிநிதிகள் ஆகியோரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்.